வணக்கம் சார். வணக்கம். இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற மெத்தனால் பயன்படுத்தினதுனால தான் இறந்துட்டாங்க, கள்ளச்சாராயம் குடித்தவங்கன்னு சொல்லி டிஜிபி விளக்கம் கொடுத்துருக்காரு. டிஜிபி விளக்கம் கொடுத்துருக்காரு, மெத்தனால் கலந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் காவல்துறையில் மதுவிலக்கு பிரிவுனே மதுவிலக்கு போலீஸ்னே தனியாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய டியூட்டி என்ன? இந்த மாதிரி மற்ற அரசாங்கம் விற்கக்கூடிய மதுவை தவிர, டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுவை தவிர, இந்த மாதிரி சாராயங்கள் காய்ச்சப்படுகிறதா அப்படிங்கிறத பார்த்து அதை கைது பண்ணுறதுக்காகத்தானே மதுவிலக்கு பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சாங்க? வருட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தா அந்த மதுவிலக்கு பிரிவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் பெரிய அளவில் கார்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. அப்போ லஞ்சத்தை வாங்கிட்டு காய்ச்சறதுக்கு அளவு பண்ணியிருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்கங்கிறது தானே அர்த்தம். அதுக்கு காவல்துறை தானே பொறுப்பேற்கணும். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சர் தானே அதுக்கு பொறுப்பேற்கணும். 17 பேர் இறந்திருக்காங்க, சாதாரண விஷயமா? 17 பேர் இறந்திருக்காங்கன்னா காவல்துறை தன்னுடைய மதுவிலக்கு பிரிவில் இருக்கக்கூடிய காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுங்காக செய்யவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் கொடுக்குறோம். அதனால் காவல்துறையை நடத்துவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்கிறோம். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மீன்வேல் வந்து டாஸ்மாக் பாட்டிலில் இந்த சாராயங்களை அடைச்சி விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கண் துடைப்பு. இதெல்லாம் சிபிசிஐடிக்கு மாற்றினா நீங்கள் நடந்த 17 பேர் இறந்ததுக்கான இது என்ன, நிவாரணம் என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் நிர்வாகத்தை நடத்தினதில் இந்த இது வந்து ஏன் தப்பு நடந்ததுங்கிறதுக்கு ஸ்டாலின் உங்களுக்கு சொல்லணும். சும்மா ஆளுக்கு 10 லட்சம் ரூபா சிபிசிஐடிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் போதுமா? இதில் வந்து நான் சொல்லக்கூடியது இந்த சரளச்சாராயத்தை காய்ச்சியவர்கள் யார்? காவல்துறை ஏன் அவங்கள பிடிக்காமல் இருந்தாங்க? நிச்சயமாக சொல்கிறேன், திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால தான் காவல்துறை பயந்துக்கிட்டு அவங்கள பிடிக்கிறேன். இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் அப்படி தானே இருக்குது. இப்போ கைது செய்யப்பட்டார் ஒருத்தர், அவர் பேர் மருவூர் ராஜு அப்படின்னு ஒருத்தர். அவர் டிஎம்கே எம்எல்ஏ மசானோட ஃபோட்டோவில் ஒன்றா பக்கத்தில் இருக்கிறதா சோஷியல் மீடியாங்களில் ஃபோட்டோ வருது. அப்போ என்ன அர்த்தம்? திமுகவை சேர்ந்தவராக தானே அவர் இருப்பார். திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் எஸ்பி மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அவங்கள மாற்றம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கட்சிக்காரவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? காய்ச்சினதில் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தொடர்பு இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் கட்சியை விட்டு விளக்கணும்ல? அதை தான் நீங்கள் என்றைக்குமே செய்ய மாட்டீங்களே. உங்கள் கட்சிக்காரங்க கொலை பண்ணாலும் உங்களை காப்பாற்ற பார்க்குறீங்கல்ல? அதனால் இதெல்லாம் இந்த மதுங்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இந்த மது இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மது சப்ளை, மது உற்பத்தி அத்தனையிலையும் தாங்கள் கொள்ளையடிப்பதற்காக, தாங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் உயிரை பணையம் வச்சு ஒவ்வொருத்தரையும் சாகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20 ரூபா சரக்கை கொடுத்து மக்களை குடிக்க வச்சு அவர்கள் உடல்நலத்தை குட்டிச்சவரை ஆக்கி அதில் உலக இது இந்திய மகா கோடீஸ்வரராக ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆகிட்டு இருக்காங்க. ஆக திமுக இருக்கிறவரை அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மது உற்பத்தியை பண்ணுறதுனால இந்த மது சாவுக்கெல்லாம் ஒரு எல்லை முடிவே வராது. மது தொடர்ந்து விற்கப்படும். இது வந்து அதிமுக ஆட்சியிலேருந்து தொடர்ந்துட்டு வருது. எங்கள் ஆட்சியில் ஒன்றும் புதுசாக வரலன்னு பொன்முடி சொல்கிறாரு. ரைட்டு, அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து வருது. நாங்கள் இப்போ வந்து திமுக ஆட்சின்னு இல்லை, எல்லா அரசியல்வாதிகளையும் தானே சொல்கிறோம். மீடாஸ் வந்து சசிகலா வச்சுருக்காங்க. சசிகலா மேலேயே கூட நேற்று பேட்டியில் குற்றச்சாட்டு சொன்னோம்ல. இல்லை, கள்ளச்சாராயம் வந்து அதிமுக ஆட்சியிலேருந்து வருது. ஆனால் கள்ளச்சாராயங்கிறது அதிமுக ஆட்சியில் இல்லை. மதுவிலக்கு பிரிவு ஒழுங்காக நடத்துனாங்கன்னு அர்த்தம். நீங்கள் மதுவிலக்கு பிரிவையும் ஒழுங்காக நடத்தலை. சாராய கடைகளை நீங்கள் தொடர்ந்து வச்சிருக்கிறதுல எல்லா அரசியல்வாதிகளும் தான் நான் குற்றம் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லாரும் அவங்கள குற்றம் சொல்லுவாங்க, ஏன் அரசாங்கமே எடுத்து நடத்தலாமா, வெக்கம் அசிங்கம் இல்லைன்னு. அவர் செஞ்சது அந்த டைமில் கரெக்டு. அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், 40,000 கோடி வருது ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் அரசாங்கத்துக்கு சாரா இது மது விற்பனை மூலம் 40,000 கோடி வருது. இந்த 40,000 கோடியும் இப்போ யாருக்கு போகுதுன்னா அரசாங்கத்துக்கு போகுது. அதில் பாவப்பட்ட பணமாக இருந்தாலும் அதில் சில மக்களுக்கு நலன் திட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு முன்னாடி இந்த 30,000-40,000 கோடி யாருக்கு போச்சுன்னா ரவுடிகள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், குண்டர்கள். அவன் தான் சாராய கடையை ஏலத்துக்கு எடுப்பான். நல்லவன் போய் ஏலத்துக்கு எடுப்பானா? படித்தவன் ஏலத்துக்கு எடுப்பானா? அரசியல்வாதி, கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், இவங்க தான் ஏலத்துக்கு எடுத்தாங்க. இந்த 40,000 கோடி யார் கையில் போயிட்டு இருந்தது? சமூக விரோதிகள் கையில் போயிட்டு இருந்தது. அப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் வந்தது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். இவ்வளோ பணம் வந்தவொன்னே அவர்கள் போட்ட ஆட்டம்
அவர்கள் செய்த ரவுடித்தனம் இதெல்லாம் பார்த்த ஒன்று தான் ஜெயில் தண்டனை பண்ணாங்க. தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, மோசமானவன் தான் அங்கே வரான், நல்லவர்கள் வந்து ஏலத்தை எடுக்கிறது இல்லை, இது அரசாங்கத்துக்கு எடுத்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கத்துக்கு வந்து அதை எடுத்தாங்க. ஏதோ அரசாங்கத்துக்கு வந்தோன்னா அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் இது வந்து பணம் காய்க்கும் மரம்ங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல்வாதியும் மது உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுலேருந்து விற்கிறதுலேருந்து பாரில் போடுறதுலேருந்து அத்தனை அரசியல்வாதிகள் போய் குடிக்கிறவனுக்கு மட்டமான சரக்கை 20 ரூபா சரக்கை கொடுத்துட்டு 140 ரூபா வர்றதில் பெரும்பாலான பகுதியை அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதனால் இதுக்கு முடிவே வராது, இந்த அரசியல்வாதிகள் இருக்கும் வரை முடிவே வராது. இதுக்கு கட்சியே கிடையாது, இந்த டாஸ்மாக்கு கட்சியே கிடையாது, திமுக அதிமுக அந்த மாதிரி பிரிவே கிடையாது. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகளாக ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அதிமுக ஆட்சி வந்தால் கூட டிஆர் பாலு மது தொழிற்சாலைக்கும் திமுகவை சம்மந்தப்பட்ட மற்ற தலைவர்களுடைய வச்சிருக்கிற பகனிமொழி ஜெகத்ரட்சகன் இவங்கெல்லாம் திமுக வச்சுருந்தவங்க. அதிமுக வந்தால் கூட இவங்களுக்கு தான் ஏலத்து கொடுப்பாங்க. அப்போ அங்கே அரசியல் வித்தியாசமெல்லாம் இல்லை, பணம் கொள்ளை அடிக்கும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது மூன்றாவது ஆள் பேச்சே இல்லை, உடையாளத்தை கொடுத்தாரு அவர், எனக்கு லஞ்சம் வேணாம் பணம் வேணாம். ஏன்னா எம்ஜிஆர் இது தாய் மீது சத்தியமாக மது விளக்கை கொண்டு வருவேன்னு சொல்லி 77 to 79 வரை மது விளக்கை கொண்டு வந்து திமுக காரன் பூரா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி ஒவ்வொருத்தனும் சாக ஆரம்பித்து எம்ஜிஆர் தாய் மீது சொன்ன சத்தியத்தையே தூக்கி போட்டு 80ல் என்ன பண்ணார், வேறு வழியே இல்லைப்பான்னு மறுபடியும் மதுக்கடைகளை கொண்டு வந்தார். அப்போ மதுக்கடைகளை கொண்டு வரும்போது இத்தனை மீடியேட்டர் இல்லை, இந்த ஜெகத்ரட்சகன் டிஆர் பாலு கனிமொழி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்லை, ஒரே ஆள் ராமசாமி உடையார் அவர்கிட்ட கொடுத்தார், எனக்கு இதில் பைசா வேணாம், ஏன்னா மதுவால் வர்ற பணம் எனக்கு வேணாம். ஆனால் கட்சிக்கு வந்து எலெக்ஷனில் செலவு பண்ணும்போது அந்த செலவு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு தட்டை மட்டும் கொடுத்தாரு, தரமான மதுவை கொடுத்தாங்க. இப்போ இந்த 20 ரூபா சரக்கெல்லாம் கொடுக்கல, உடையார் என்ன பண்ணார், தரமான மதுவை வாங்கி குறைஞ்ச லாபம் அவர் எடுத்துக்கிட்டு அப்படி போனார். இப்போ தான் எல்லா மந்திரிகளுக்கு தனி, பார் போனால் அவங்களுக்கு தனி, காய்ச்சிறவன் அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறவன் உற்பத்தி பண்ணுறவன் அவனுக்கு இது 20 ரூபா சரக்கு அவங்க தலையில் கட்டிட்டு அன்னைக்கெல்லாம் அப்படி அதிக லாபம் சம்பாதிக்கிற ராமசாமி உடையார். அதனால தான் அன்றைக்கு ஏற்பட்ட சாவை விட இன்றைக்கி அதிகம் ஏற்படுவதற்கு காரணம் அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிட்டாங்க. இன்றைக்கி பேசுவாங்க மற்ற கட்சிக்காரவங்கலாம், திருமாவளவன் பேசியிருக்கார், இப்போ என்னென்ன போராட்டம் பண்ணுறோம், எடப்பாடி பழனிசாமி வருவாரா எல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த மது உற்பத்தி செய்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா வாய முடிடுவாங்க, அந்த எலெக்ஷன் டைமில் பேசுவாங்க, பணம் வந்துருச்சுன்னா வாய முடிடுவாங்க. அதனால் மதுவுக்கு வந்து என்றைக்கு ஒரு சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், இளைஞர்களின் வருங்காலத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வரணும், அன்னைக்கு தான் அந்த மது ஒழியப்படும் ஒழியுமே ஒழிய. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே அந்த மதுவை ஒழிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய, ஏதோ முடிய ஒழிக்கிற வர ஒரு தரமான சரக்கையாச்சும் கொடுத்து மக்கள் உயிரை காப்பாற்றணும். 130க்கு விற்கிறீங்கல்ல, 140க்கு விற்கிறீங்கல்ல, ஒரு 100 ரூபா உள்ள தரமான சரக்கு கொடுத்தாச்சும் சீக்கிரம் சாக மாட்டான், கொஞ்ச நாள் இருப்பான், எல்லாத்தையும் கொடுத்து சீக்கிரம் சாகச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. லைகா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சம்மந்தப்பட்ட 10 இடங்களில் இடி வந்து ரைட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அதில் வந்து இப்போ ரைடு அடிக்கும்போது உதயநிதிக்கு ஏதோ பணம் கொடுத்ததெல்லாம் வந்திருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் அந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிகள்லாம் கொள்ளையடித்த பணத்தை பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு போய் வட்டிக்கு கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ லைக்காடியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் கட்சிகள்லாம் பணத்தை கொடுத்துருப்பாங்க, உதயநிதி எல்லாம் அங்கே ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பார். கொள்ளையடித்த பணம் 20,000-30,000 கோடி எங்கே போய் போடுவீங்க, எங்கே வந்து இதில் வந்து ஒரு 2,000 கோடி போட்டிருக்கீங்க ரெஜெண்ட்டில், மீதி பணம் அப்போ லைக்காவாக இருந்தால் நீ ஒரு 2,000 கோடி இவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுற பணம் தான் அது. இப்போ நீங்கள் லைக்காவை தோண்டினீங்கல்ல, அதே மாதிரி ரெஜெண்ட்டை தோண்டுங்க, ரெஜெண்ட்டை ஏன் தோண்ட மாட்டேங்கிறீங்க, ரெஜெண்ட்லேயும் ரைடு அடிக்க மாட்டேங்கிறீங்க, ரெஜெண்ட்டுக்காரர் ஸ்டாலின் வச்சுருக்கார்ல, அப்போ ஸ்டாலினுக்கு ரெஜெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்குல்ல, அப்போ ஸ்டாலினோட பினாமி தானே ரெஜெண்ட்டு, அன்றைக்கி ஜெயலலிதாவோட பினாமி சசிகலான்னு சொல்லி கேஸை போட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து செலுத்த வழக்குன்னு உள்ளே தள்ளினீங்கல்ல, அதே மாதிரி ரெஜெண்ட் வந்து
ஸ்டாலினுடைய பினாமி அவர் பையன் இதில் தான் வச்சுருக்காரு, அவர் முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் அந்த ரெஜிமெண்ட்டில் ரைடு அடித்து மந்திரியாக இருக்கிற உதயநிதியும் ஸ்டாலினே உள்ளே தள்ளுங்க, அதானே இது வரும். அதனால் சும்மா இன்கம் டேக்ஸு அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி சத்தமே வராது அப்படி இருக்கக்கூடாது. இந்த ரைடை அமலாக்கப்பிரிவு அடிக்கும் ரைடை, இன்கம் டேக்ஸ் அடிக்கும் ரைடு, சிபிஐ வந்து அடிக்கிற ரைடை, இதில் ரெஜிமெண்ட்டில் அடிங்க. ரெஜிமெண்ட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விசாரிங்க. இந்த இவர்களுடைய பொருளை அவர் வச்சுருக்காருங்கும் போது, ஒரு முதலமைச்சர் வச்சுருக்காருங்கும் போது அதில் இவருக்கு தொடர்பு இருக்குது. அப்போ இவங்க ஊழல் செஞ்ச பணத்தெல்லாம் கொண்டாந்து ரெஜிமெண்ட்டில் போடுறாங்கங்கிற குற்றச்சாட்டை உண்மையானு விசாரிங்க. அதே உதயநிதிட்ட 2000 கோடி உனக்கு எப்படி வந்தது, ஆரம்பத்தில் முதலீடு எவ்வளவு, அது உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேளுங்க. 2006 ஆரம்பிச்சிட்டாரில்ல ரெஜிமெண்ட்டு, 2006 துணை முதலமைச்சராக இருந்தார்ல ஸ்டாலின், ஸ்டாலினோட பையன் தானே உதயநிதி, அப்போ பினாமியில் வராதா? சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கு இருந்தால் தான் பினாமி வருமா, மற்றதெல்லாம் பினாமி இல்லையா? இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்ல, இதை பற்றியெல்லாம் விசாரிக்கணும்ல, இதை பற்றி கேள்வியாச்சும் கேட்கணும்ல, அவங்க குடும்ப ஆட்சிகளுக்கு பண்ண மாட்டாங்க, நம்ம கேள்வி கேட்கணும்ல, மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, பொதுமக்களாகிய நாம் தானே இதை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது. அதனால் இப்போ ரயில்வேயோடு நின்றுடக்கூடாது, ரெஜிமெண்ட் மேலேயும் இந்த ரைடு அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. முதல்வரை விசாரிக்கிறதுக்கு இடிக்கு அதிகாரம் இருக்கா, அதுக்கு என்ன ப்ரொவிஷன் சார்? முதல்வர் மீது வழக்கு போடுறதுக்கு தான் இப்போ அனுமதி வாங்கணும், விசாரிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? தாராளமாக விசாரிக்கலாம், ஆனால் அரசியல்வாதிகள் அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸ்டாலினின் தயவு தேவை, அப்படி தான் பிஜேபி கணக்கு போடுவாங்க, அவரை பழச்சிக்கக்கூடாது, அவரை போய் ரைடு அடித்தா பிரச்சனை வரும் அப்படின்னா. வழக்காக போட போகிறீங்க, விசாரணை தானே, போய் இது தானே, இன்கம் டேக்ஸ் ரைடு தானே அடிங்க, அமலாக்கப்பிரிவு ரைடு தானே போய் அடிங்க, எஃப்ஐஆர் போடும்போது நீங்கள் அனுமதி வாங்கினா போதும்ல, அதனால் நீங்கள் விசாரிக்கவே மாட்டீங்களே, எவ்வளோ பேர்த்தையும் இது பண்ணுறீங்க, ஸ்டாலின் கிட்டக்கு தான் நெருங்க மாட்டேங்கிறீங்களே, உதயநிதி பக்கம்தான் நெருங்க மாட்டேங்கிறீங்களே, அதுலேருந்து தெரியுதுல்ல. இப்போ அமலாக்கத்துறை ஸ்டாலினுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை வந்து புகார் இதில் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி தாராளமாக உள்ளே போடணும். அமலாக்க எந்த துறையாக இருந்தாலும் முதலமைச்சராக அது மத்திய அரசாங்கத்தாக இருந்தாலும், சில பேர் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் தானே அவங்க ஏன் அனுமதி வாங்கணும், ஏன்னா மத்திய அரசாங்கம்னா சட்டத்துக்கு மேலே உள்ளவங்களா மத்திய அரசாங்கம், எல்லோரும் சட்டத்துக்கு நாட்டின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை, 197 அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட அனுமதி வாங்கணும்னு இருக்குல்ல, அப்போ அவர் வந்து நீங்கள் அவர்கிட்ட அனுமதி தானே வாங்கணும். சில பேர் பிஜேபிக்காரங்க ரொம்ப தான் நாமளே அனுமதி வாங்கியிருக்கலாம்ல ஒரு வேளை, அதனால தான் இப்போ அனுமதி வாங்காமையே சிபிஐயில் கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து முட்டாழ்த்தணும். அப்படியெல்லாம் அனுமதி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கவர்னருக்கு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டீங்கன்னா கவர்னர் இதிலிருந்தே அதை சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்தாங்க அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க இப்போ ஆதாரங்களை கொடுத்துருக்காங்கங்கிறத அறிக்கையாகவே வெளியிடுவாங்க. அதனால் உண்மையிலே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் அனுமதியோடு தான் பண்ணணும். அனுமதி இல்லாமல் பண்ணுறாங்கன்னா விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க, ஏதோ ஸ்டாலின் மேலே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் முன்னாள் மந்திரி அவர் வழக்கு போட்டிருக்கார் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில், என்ன போட்டிருக்காரு, 80 கோடியில் கடல் உள்ள வச்ச வைக்கப்பட்ட இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு அனுமதி கொடுத்தது தவறு, மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது தவறு, சுற்றுப்புற சூழல் இதிலிருந்து அனுமதி கொடுத்தது தப்புன்னு போட்டிருக்காங்க. அதில் பாம்பே உயர் நீதிமன்றம் சொன்னதையும் போட்டிருக்காங்க. பாம்பே உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு இதையும் கடலுக்குள்ளே நீங்கள் வைக்கணும்னா அந்த இதெல்லாம் பாதிக்காமல் இருக்கணும், மிக மிக அவசியமானால்தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மீன் வளம் இதெல்லாம் வந்து பாதிக்கிற அளவுக்கு வைக்கணும்னா மிக மிக அவசியமானதாக இருக்கணும், நாட்டுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நாட்டுக்கு ஓஎன்ஜிசியில் கடலுக்குள்ளே தோண்டுவாங்க, உள்ளுக்குள்ளே எண்ணெய் கிடைக்குதுன்னு அது நாட்டுக்கு தேவையானது, அந்த மாதிரி ஓஎன்ஜிசி மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குங்கிறாங்க அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இப்போ நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து எதிரிகள் வராங்க தாக்குதல் பண்ணணும், நீர்மூழ்கி கப்பல் சம்மந்தம் விஷயமாக கடலில் போகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாம், இதுதான் உயர்நீதிமன்றம் சொல்லுது, நாட்டு நலனுக்கு இதாக இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் செலவைக்கிறது நாட்டு நலனுக்காகவா? அதில் இப்போ ஜெயக்குமார் போட்டதில் அதுதான் போட்டிருக்காரு, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்குது, நண்டு இந்த மற்ற இனங்கள்லாம் வந்து அந்த இடத்துல கிடைக்கிறதே கெட்டு போகும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அதனால் வழக்கு போட்டு
நீங்கள் கரெக்டாக பண்ணணும், சும்மா அழிக்க விட்டுட்டு கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டை மட்டும் கூட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் ஜெயக்குமார் அவர்களை உண்மையிலே பாராட்டுறோம். அந்த மாதிரி வழக்கு போட்டு 80 கோடியே சிலையை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. மத்திய அரசாங்கம் பாருங்கள், இந்த வழக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில். மத்திய அரசாங்கம் சுற்றுப்புற சூழல் இவங்களை ஒரு பார்ட்டியாக போட்டிருக்காங்க, எதிர்மனுதாரரை சேர்த்துருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த வழக்கு வரும்போது மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது சரி, அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வாதாடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. செலவைக்கிறதுக்கு ஆதரவாக வாதாடுவாங்க. இதுதான் அரசியல், நம்ம நாட்டில் நடக்கிற அரசியல். எல்லோரும் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா அந்த கட்சி தப்பு பண்ணுதுன்னா அது எதிர்த்து கேட்கணும். கட்சி சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டு தலையாட்டுறவங்க நீங்கள், உங்களுக்கு சமுதாயத்தில் சமூக அக்கறை உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் அரசியல்வாதிகள் எப்படி எப்படியோ பல வேஷம் போடுவாங்க. அதனால் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் சம்மந்தப்பட்ட காரை பயன்படுத்துறது மட்டுமே குற்றம்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு பிரதிபலனா அவர் ரெட் ஜெயின்ட்டுக்கு ஏதாவது சாதகமான விஷயங்கள் செஞ்சிருந்தா தானே அவர் குற்றம் சாத்த முடியும். இப்போ அது சசிகலாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு என்ன போட்டீங்க? சசிகலா கம்பெனியாக ஆரம்பித்தாங்க, 2-3 கம்பெனி. சுருதா ஒரு பங்களா, யார் யார் பேரில் இருந்தது? சசிகலா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பேர் வச்சுருந்தாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் 2 பேரை வச்சாங்க, வச்சு சிறுதா ஒரு பங்களாவை வந்து சசிகலா குடும்ப உறுப்பினர் வச்சுருந்தாங்க. நீங்கள் திமுக என்ன சொன்னீங்க? அது வந்து சசிகலா பினாமி, எல்லாம் ஜெயலலிதா சம்பாதிச்ச சொத்தில் தான் கட்டினாங்க, அதை வாங்கினாங்க. அது கொடநாடு கூட ஜெயலலிதா சம்பாதிச்சு, ஜெயலலிதாவை வச்சு லஞ்சம் வாங்கி தான் வாங்கினாங்க சொன்னீங்கல்ல. அப்போ இன்றைக்கி ரெஜெயின்ட் வந்து நீங்கள் வாங்கின லஞ்சத்தில் தான் உங்கள் பையன் ரெஜெயின்ட் நடத்தினார் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக உண்மை தானே? அந்த பணத்தில் வரக்கூடிய 2 கோடி காரை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த நீங்கள் கொள்ளை அடித்த பணத்தை ரெஜெயின்ட்டுக்கு கொடுத்து அதன் மூலம் உறவு வச்சுருக்கீங்கிறது உறுதிப்படுத்தப்படும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், இது உங்களுக்கு ஒரு நியாயமா? ஏன்னா பினாமி ஆக்டுன்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க இன்கம் டேக்ஸில். எந்த ஒரு சொத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர்லையோ நண்பர்கள் பேர்லையோ வச்சிங்கன்னா அது உங்களுடைய சொத்தாகத்தான் கருதப்படும். அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிறோம், இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கிறோம். எப்படி இப்போ கொடநாடை வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணாங்க? சசிகலா அவங்க பேரில் இருந்ததை எப்படி அட்டாச் பண்ணாங்க? ஒரு கம்பெனி மாதிரி வச்சு பண்ணாங்கல்ல, அவங்க பேரில் இருந்ததை அட்டாச் பண்ணாங்க. போயஸ் கார்டனுக்கு எதிர்க்க, ஜெயலலிதா அவங்க வீட்டுக்கு எதிர்க்க 10 கிரவுண்டு லேண்டில் வந்து சசிகலா வீடு கட்டினாங்க, அது அவங்க வேறு அவங்க பேரில் இருந்தது, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரில் அட்டாச் பண்ணிங்களா இன்கம் டேக்ஸு? காரணம் என்ன? சசிகலா ஜெயலலிதாவோட பினாமி, அவங்க பணத்தில் தான் கட்டினாங்க அப்படின்னு தானே பண்ணீங்க. அப்போ உதயநிதி மட்டும் ரெஜெயின்ட் வச்சது அவர் என்ன, அவருக்கு என்ன தொழில்? ரெஜெயின்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உதயநிதிக்கு என்ன தொழில்? 2006 அப்புறம் தானே அவர் ரெஜெயின்ட் ஆரம்பித்தாங்க. எடுத்தோடனே 1000 கோடி போட்டாங்கல்ல ஒவ்வொரு தியேட்டர்லையும் வாங்குறதுக்கு. எங்கேருந்து பணம் வந்தது? ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்து இவங்க கொள்ளையடித்த பணத்தை தான் அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்போ நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட்னு ஆரம்பிச்சிருக்காங்க, வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் உதயநிதி தான் டைரக்டரு, அவங்க கட்சிக்காரவங்க அன்பில் மகேஷ் டைரக்டரு. ஆனால் அங்கே யார் ஆர்டர் கொடுக்குறா? முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் தன்னுடைய பையன் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. இதைத்தானே நீங்கள் அப்போ நீங்கள் குற்றவாளியா இல்லையா? இது பினாமியா இல்லையா? சசிகலா அவர்களுக்கு சொன்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா அவர்களுக்கு சொல்லி 63 கோடிக்கு கேஸ் போட்டீங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? நீங்கள் பண்ணுறது ஊழல் இல்லையா? உங்கள் பையன் பேரில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது ஊழல் இல்லையா? உங்கள் பையன் கம்பெனிக்கு 1000 கோடி அரசாங்க கான்ட்ராக்டை கொடுக்கறது ஊழல் இல்லையா? கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு முதுகெலும்பு இல்லாத மத்திய அரசு எதையும் கேட்க மாட்டாங்க. பிஜேபி காரண்ட்டை கேட்டால் விட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ண முடியாது, எவன் சொன்னால் டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு பொம்மை கேஸும்பாங்க. அதாவது ஆதாரங்கள் இருந்தால் எந்த இதுவாக இருந்தாலும் 30,000 கோடி சம்பாதிச்சாங்கிறாங்க, நோபல் பிள்ளைகள்லாம் வச்சாங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துக்கிட்ட லாண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. சாராயத்தில் 11 பேர் சாகுறாங்க, கவர்னரை அடிக்கிறாங்க. இதை விட கவர்னரை அடிக்கிறத விட லாண்ட் ஆர்டர் கெட்டு போகணுங்கிறதுக்கு வேறு என்ன உதாரணம் இருக்கணும்? இதை டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்களா கவர்னரை அடித்தது ரைட்டு, லேண்ட் ஆர்டர் கெட்டு போகலன்னு சொல்லுவாங்கள? அதனால் ஒரு அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுறதுனா என்னென்ன விஷயங்கள் அங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் பழிவாங்கும் நடவடிக்கை அரசியல் காரணங்களுக்காக வேண்டாத அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணும்போது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. பொம்மை கேஸ் இதெல்லாம்
நீங்கள் செஞ்சது நியாயமாங்கிறத பார்க்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒழிய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யக்கூடாதுன்னு எந்த சுப்ரீம் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்கிற. அதனால் மத்திய அரசாங்கத்தின் துணையோடு மாநில அரசாங்கமான அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் கொள்ளையில் ஈடுபடுறாங்க, பல அத்துமீறல்கள் பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. 80 கோடி இந்த சிலை வந்து பேனா சிலைக்கு மத்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் மாநில அரசாங்கம் அரசாங்க பணமான 80 கோடியை தவறாக பயன்படுத்துகிறார்கள், அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இது ரெண்டு பேருமே குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவு தொடர்ந்து விசாரிக்கணும், 2 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மத்திய குற்றப்பிரிவுனா போலீஸ் தானே இப்போ விசாரிப்பாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே போலீஸ் வந்து ஏதோ சொல்லுவாங்க, ரிப்போர்ட்டை சொல்லுவாங்க, என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் சிபிஐக்கு அனுப்ப வேண்டியது தானே. சிபிஐக்கு அனுப்புனாலும் மோடி அரசாங்கம் உங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு என்பது தமிழ்நாடு மாநில அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய காவல்துறை, காவல்துறையின் ஒரு பிரிவு. அவர்கள் விசாரித்தால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் நியாயம் கிடைக்காது. அவரே மந்திரியாக இருப்பார், இவங்க அவங்க கட்சி முதல்வராக இருப்பாங்க, முதல்வர்கிட்ட போலீஸ் இருக்கும், போலீஸு செந்தில் பாலாஜி விசாரித்தா உண்மை வந்துடுமா? எல்லாமே கண்துடைப்பு அப்படிங்கிறது தான். சிபிஐக்கு அனுப்பி அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை சார். செந்தில் பாலாஜி விசாரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருந்தார், அதுதான் ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்ததே தப்பு. பொன்மாணிக்க வேலுமென்ட்டு ஹைகோர்ட்டு விசாரிக்கலாங்கிறீங்க, நல்ல அதிகாரியை, நல்ல அதிகாரியை வந்து விசாரிக்கிறீங்க, ஊழல் பண்ண மந்திரியை இப்போ விசாரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே கொடுக்குறீங்க. இதுதான் லட்சணம் நம்ம நாட்டில் ஜுடிஷியல் இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் பொதுவான இதில் தான் பார்க்குறோம். அதனால் இந்த ஸ்டே கொடுக்கறது, இது கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஊழல் விஷயத்தில் கொடுக்கக்கூடாது. அதை கொடுக்குறாங்க, அப்புறம் எங்கே? இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க விசாரணை ஒழுங்காக நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. மத்திய குற்றப்பிரிவு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு பிரிவாக, காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவர்கள் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கிறவரை நீதி நியாயம் தர்மம் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவரெல்லாம் நாசிகர்கள், கொலை பண்ணவனையே வெளியில் விடுவாங்க. லாக்கப்பில் வந்து உள்ளே புகுந்து உள்ளே இருக்கிறவனையே தூக்கிட்டு போனவங்க நீங்கள், இதே சென்னையில். ஸோ உங்களை கருணாநிதியை கைது பண்ண வந்தபோது டிஐஜி முகமது அலி மூஞ்சில் குத்துனவர் உங்கள் முகசொலி மாறன். உங்கள் கலாச்சாரமே அப்படி தான், உங்ககிட்ட காவல்துறை எப்படி சுதந்திரமாக இயங்கும்? அதனால் எல்லாமே ஒன்றுமே நடக்காது. சிபிஐக்கு தான் போகணும், சிபிஐக்கு போனால் கொஞ்சம் இது இருக்குது. ஆனால் சிபிஐக்கு போனாலும் பிரச்சனை ஒன்று தான். இங்கேருந்து ஸ்டாலின் போய் என்ன மோடியை பார்ப்பார், இல்லை நிர்மலா சீதாராமனை பார்ப்பார், சிபிஐ இதுவும் இதாகிடும் அப்படிங்கிறது தான். அதனால் இதில் எதுவும் உருப்படியாக எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. திமுகவில் அடுத்த துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதி உதயநிதிக்கு தான் இருக்குன்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறார். சவுக்கு சங்கர் சில விஷயங்களை பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறார், நல்ல விஷயங்களை யார் பேசினாலும் நம்ம ஆதரிக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நமது பேச்சை மக்கள் கேட்குறாங்கங்கிற ஒரே இதை வச்சுட்டு தப்பான கருத்துக்களை, மக்கள் மனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்களை பேசுனாங்கன்னா அதை கடுமையாக கண்டிக்கணும். எத்தனையோ விஷயம் அவர் சொல்கிறாரு, எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. ஆரம்பகட்டத்திலே சொன்னேன், இவங்கள்லாம் வந்துக்கிட்டு இதை வந்துக்கிட்டு மீடியாவை வியாபாரம் பண்ணுற கூட்டம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உதயநிதியை அவ்வளவு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருந்தார். உதயநிதியை, அவங்க சபரீசனை, ஸ்டாலினை, திமுகவை அவரை மாதிரி விமர்சித்தவங்க கிடையவே கிடையாது. இப்போ அப்படியே ட்ராக்கை மாறுறாரு, மாற்றிட்டு உதயநிதி நல்லவருங்கிறார், உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறார், பெரிய ஊழலை உதயநிதி வந்து தடுத்துட்டாருங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலினை மட்டும் உயர்த்தி பேசுகிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா தாய் உறவு, தாய் பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்க. தாய் பகை ஆனால் குட்டி உறவு அப்படிமா. இவருக்கு அது மாதிரி ஸ்டாலினும் மோசமானவரான், ஆனால் உதயநிதி நல்லவருங்கிறார். உதயநிதியை நல்லவர்னு சொல்கிற ஒரே ஆள் வந்து இந்த சவுக்கு சங்கர் தான். உதயநிதியை பற்றி அவருக்கே நல்லா தெரியும். சினிமா உலகில் போய் உதயநிதி என்னென்ன பண்ணினார், இப்போ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க, எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. நடிகைகள் விஷயத்தில் அவர் என்னென்ன பண்ணினாருன்னு போய் கேளுங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. மற்றவங்க வயிற்றில் அடிக்கிறது அடித்து சம்பாதிக்கிறது எப்படி பண்ணாருன்னு கேளுங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. உதயநிதியே ஒரு பேட்டியில் சொன்னார், தப்பு மற்றவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த உதயநிதி. அவரே இன்றைக்கி வந்து இந்திரன்கிறாரு, சந்திரன்கிறாரு, சவுக்கு சங்கர் அவர்கள்.
அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கங்க. மற்றவர்கள்ட்ட ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு கெட்டவர்களை நல்லவர்களாக சொல்லி உங்களை மூளைச்சலவை செய்பவர்களை நம்பாதீர்கள் அப்படிங்கிறது தான் உதயநிதியை பற்றி சவுக்கு சங்கர் போடுறதை பற்றி சொல்கிறேன் என்னுடைய கருத்து. ஏற்கனவே அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்திலேயே மிக 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 கான்ட்ரவர்சி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் சவுக்கு சங்கர். அங்கே போய் ஜாதியை புகுத்தினார், மேனேஜ்மெண்ட்டுக்கு சாதகமாகலாம் சில விஷயங்களை பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தாயவே கொச்சப்படுத்தி எல்லாம் பேசினார். அப்போவே நீங்கள் புரிஞ்சுருக்கணும் இவங்க எதற்காக மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பணம் வந்தால் மாற்றி பேசுவாங்க அந்த மாதிரி கலாச்சாரத்தில் உள்ளவங்க. அதனால் இவர்கள் வந்து வியாபாரமாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இதுவை, நம்ம மீடியாவை. இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பேட்டிக்கு எவ்வளோ பணம் வாங்குகிறாங்க அந்த சேனலில் இருந்துன்னு போய் கேளுங்க. பணம் மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற பேட்டியில் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வருமானம் வருதோ அதில் பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லி தான் வாங்குகிறாங்க. மக்கள் மீது அக்கறை இருந்தால், சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் தான் பேசக்கூடிய கருத்துக்களை வியாபாரமாக்கி பணம் வாங்குவாங்க. இதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கூட எங்கள் சேனல்லாமே எத்தனையோ சேனலில் பேட்டி கொடுக்குறோம், ஒரு பைசா யார்ட்டையும் வாங்குறது இல்லையே. காரணம் நம்முடைய கருத்தை சொல்கிறோம், அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் மீடியாவை வியாபாரமாக்குவர்களை நம்பாதீர்கள். அவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்துக்களை புறந்தள்ளுங்க. ஒரு நேற்று வரை இன்னும் கெட்டவர்னு சொல்லிட்டு இன்றைக்கு நல்லவர் அப்படின்னு அதையால் சொன்னாங்கன்னா அப்போ அதற்கு பின்னால் ஒரு வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. அதுதான் நான் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து. அரசாங்கம் வாங்கியிருந்த சைக்கிளில் நடக்கிற பெரிய ஊழல் அவரை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அதைத்தான் சொல்கிறேன். முதல்ல வந்து என்னென்ன இது பேசினார், அதுவும் இவரெல்லாம் வந்து உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஊழலை தடுத்து நிறுத்துறவன்னா பேச 20,000 கோடி 30,000 கோடி உதயநிதியும் சபரீசனும் சம்பாதிச்சிட்டாங்கன்னு இப்போ தான் பிடிஆர் தியாகராஜன் சொன்னார். அப்போ மனசாட்சி இருக்கிறவங்க ஊழலை தடுக்கிறவங்களாக இருந்தால் 30,000 கோடி 2 வருஷத்தில் சம்பாதிப்பாங்களா? அதில் புரிஞ்சுக்க வேணாமா? அதனால் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பாருங்கள். அவங்கள அவங்களும் கூட்டு உதயநிதியோட கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. கனிமொழியும் பாராட்டி பேசுவார் அடிக்கடி சவுக்கு சங்கர். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் மனசாட்சி படி பேசுகிறவங்க பேட்டியை கேளுங்க. மனசாட்சி இல்லாமல் இப்போ மனசாட்சியை அடகு வச்சுட்டு சம்மந்தப்பட்டவர்களிடம் பேரம் பேசி அதற்கேற்ற பொருளை வந்து நிறத்தை மாற்றி பேசுபவர்களை நம்பாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். ஜெயின்.